நண்பர்களே வணக்கம். எந்த மாதத்தில் வீடு கிரக பிரவேசம் செய்யவே கூடாது என்பது தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனி மாதத்தில் வீடு குடிபோக கூடாது. என்ன காரணம்? இந்த ஆனி மாதத்தில் தான் மகாபலி சக்கரவர்த்தி தன்னோட ராஜ்யம் முழுவதையும் இழந்தார். அந்த காரணத்தினாலதான் ஆனி மாதத்தில் வீடு குடிபோக கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது ஆடி மாதம். இந்த மாதத்திலும் வீடு குடிபோக கூடாது. காரணம், ராவணன் தனது கோட்டையை இழந்தது இந்த ஆடி மாதத்தில்தான். அடுத்து புரட்டாசி மாதத்திலும் வீடு குடிபோக கூடாது. ஏனெனில் இந்த மாதத்தில்தான் இரணியன் தன் அரண்மனையிலேயே நரசிம்மமூர்த்தியால் சம்ஹாரம் செய்யப்பட்டான். இந்த காரணத்தினாலே புரட்டாசி மாதத்தில் வீடு குடிபோக கூடாது. அடுத்து மார்கழி மாதத்திலும் வீடு குடிபோக கூடாது. காரணம், இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தான். அடுத்து மாசி மாதத்திலும் வீடு குடிபோக கூடாது. இந்த மாதத்தில்தான் சிவபெருமான் ஆலகால விஷம் அருந்தி மயக்கமுற்றார். அடுத்தது பங்குனி மாதம். இந்த மாதமும் வீடு குடிபோக கூடாது. காரணம், இந்த மாதத்தில் சிவன் மன்மதனை எரித்த மாதமாகும். என்ன நண்பர்களே, இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் என்ன காரணங்களால வந்து இந்த மாதங்கள்ல வந்து வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது என்பது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி மற்றும் பங்குனி இந்த மாதங்கள்ல வீடு கட்ட தொடங்குவது, புது வீட்டிற்கு குடிபோகுதல் போன்ற சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக மிக நன்று. இந்த தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.